குழந்தைங்களா, இந்த பகுதியில் நாம வெதர் அதாவது சீதோஷ நிலையை பத்தி படிக்கலாம். சம்மர், வெயில் காலம், இதுதான் எல்லா சீசனையும் விட ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும். இந்த சீசன்ல டேஸ் ரொம்ப நீளமாகவும் நைட்ஸ் ரொம்ப குறைவானதாகவும் இருக்கும். வெயில் காலம்ன்றது மார்ச் மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கும். இந்தியாவில் இருக்க பல பகுதிகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப வெப்பமயமானதாக இருக்கும். நம்மளை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபேன் அப்புறம் ஏசி எல்லாம் தேவைப்படும். வெயில் காலத்தில் தான் நாம் அதிகமாக ஐஸ்கிரீமையும் கூல்ட்ரிங்க்ஸையும் சாப்பிட்றோம். இதே காலகட்டத்தில் தான் நாம் அதிகமான பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுவோம். அதாவது சாலட்ஸாகவும் ஃப்ரெஷ் ஜூஸஸாகவும் சாப்பிடுவோம். மான்சூன், மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் நிறைய மழை பெய்யும். இந்த மழைக்காலம்ங்கிறது ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கும். கருமேகங்கள் வானத்தை சூழ்ந்துக்கிட்டு வானத்துலேருந்து மழை துளிகள் கீழே பூமிக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். குளுமையான காற்றும் அதிகமாக இருக்கும். நாம குடைகளையும் ரெயின் கோட்ஸையும் இந்த காலத்தில் பயன்படுத்துவோம். சில நேரம் மழை காலத்தில் இந்த மாதிரி வெள்ளம் வரும். அப்போ இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் ஏற்படும். விண்டர், இதை பனிக்காலம்னு சொல்லுவோம். இது எல்லா சீசனையும் விட ரொம்ப குளுமையான காலமாக இருக்கும். இந்த சீசனில் டேஸ் ரொம்ப குறைவாகவும் நைட்ஸ் ரொம்ப லாங்காகவும் இருக்கும். இந்தியாவில் பனிக்காலம்ன்றது நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரியான சீசன் நேரத்தில் தான் நாம வெப்பமான துணிகளான ஸ்வெட்டர் அப்புறம் ஜாக்கெட்ஸை பயன்படுத்துவோம். குளிர்காலத்தில் நாம சூடான பானங்களை தான் பருக விரும்புவோம். சில நேரங்களில் இந்த மாதிரியான நெருப்பு மூட்டி அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குளிர்காயணும்னு நாம நினைப்போம்.